பெண்களுக்கான பாடி ஸ்கல்பிங் ட்ரீட்மெண்ட் சின்மயி தொடங்கிய புதிய தொழில் நேரில் வந்த சமந்தா. பின்னணி பாடகி, டப்பிங் கலைஞர், ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் என பன்முக திறமை கொண்ட சின்மயி புதிதாக சென்னையில் பிசினஸ் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளார். மிக மிக ரகசியமாக அதே சமயம் பிரபல நடிகை சமந்தாவை வரவழைத்து தனது பிசினஸை பக்காவாக ஆரம்பித்துள்ளார் சின்மயி. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் சின்மயி. இவரது திறமையை பார்த்து பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் சின்மயியை இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இதனையடுத்து சின்மயிக்கு அவரது 18வது வயதில் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் ஒரு தெய்வம் தந்த பூவே பாடலை பாடும் வாய்ப்பு கிடைத்தது. 2002 தொடங்கிய சின்மயியின் இசை பயணம் தற்போது 2021 வரை என சுமார் 19 வருடங்களாக தொடர்ந்து வருகிறது. இடையே டப்பிங் கலைஞராக பிரபல நடிகைகளுக்கு சின்மயி வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். இப்படி பிஸியாக இருந்த சின்மயி ட்விட்டர் வருகைக்கு பிறகு அதில் தீவிரமாக இயங்க ஆரம்பித்தார். அப்போது இலங்கை பிரச்சினை உக்கிரத்தில் இருந்தது. அந்த சமயத்தில் இவர் போட்ட ட்வீட் விவகாரமாக தமிழ் ஆர்வலர்கள் சிலர் சின்மயியை ட்விட்டரில் விரட்டி விரட்டி வெளுத்தனர். இதனால் டென்ஷன் ஆன சின்மயி காவல் நிலையம் செல்ல அவரை ட்விட்டரில் விரட்டியவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன் பிறகுதான் சின்மயி மிகவும் பிரபலமானார். பிறகு மீட்டு விவகாரத்தின் போது வைரமுத்துவை கலங்கடித்தார் சின்மயி. இதன் பிறகு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், அதுவும் பணியிடத்தில் பிரச்சனை என்றால் தவறாமல் குரல் கொடுத்து வருகிறார். இதனிடையே மீட்டு விவகாரத்தில் வைரமுத்து, ராதா ரவி போன்றோரை இழுத்த காரணத்தினால் சின்மயிக்கு திரைப்படங்களில் பாடும் வாய்ப்பு கிடைக்காமல் போனது. டப்பிங் யூனியனில் இருந்தும் சின்மயி நீக்கப்பட்டார். இதனால் வருமானத்திற்கு மிகவும் சிரமப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இவரது கணவரும் திரைப்படம் இயக்கிய நிலையில் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில் தான் சின்மயி திரைத்துறை தொடர்புடைய புதிய பிசினஸை தொடங்கியுள்ளார். அதிலும் நடிகைகளை குறிவைத்து இவர் இந்த பிசினஸை தொடங்கியுள்ளதாக கூறுகிறார்கள். அதாவது இந்த பிசினஸை வெட்ஸ்பா என்கிறார்கள். பொதுவாக பெண்கள் தங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது தவிர உடலில் தேவையற்ற சதை, பரு, மறு, உரோமம் என பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சரி செய்யத்தான் சின்மயி இந்த மெட்ஸ்பாவை ஆரம்பித்துள்ளார். இதன் பெயர் டீப் ஸ்கின் டயலாக் என்பதாகும். சென்னை சேத்துப்பட்டில் இதற்கான அலுவலகம் உள்ளது. வெறும் லேசர் சிகிச்சைகள் மட்டுமல்லாமல் ட்ரீட்மெண்ட் மூலம் பெண்களின் உடலை கட்டுக்கோப்பாக மாற்றும் வசதியையும் சின்மயி இங்கு ஏற்படுத்தியுள்ளார். அதிலும் தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையாக மத்திய அரசின் அனுமதி பெற்ற பாடி ஸ்கல்பிங் ட்ரீட்மெண்ட் முறையை இங்கு சின்மயி அறிமுகம் செய்துள்ளார். இதனைத்தான் சின்மயியின் தோழியும் பிரபல நடிகையுமான சமந்தா துவங்கி வைத்துள்ளார். இந்த சிகிச்சையின் மூலம் பெண்கள் தாங்கள் விரும்பிய உடல் அமைப்பை பெற முடியும். பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கூட இங்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட உள்ளது. ஆனால் பெண்களை குறிவைத்தே சின்மயி இந்த மெட்ஸ்பாவை ஆரம்பித்துள்ளதாக கூறுகிறார்கள். அதிலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஏன் ஹிந்தி நடிகைகள் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடுகளுக்குத்தான் செல்கிறார்கள். எனவே அவர்களையெல்லாம் சென்னையை நோக்கி வரவழைக்கவே மிகுந்த பொருட்செலவில் சின்மயி இந்த மெட்ஸ்பாவை ஆரம்பித்துள்ளார். அதுவும் சமந்தா வந்து துவக்கி வைத்த காரணத்தினால் தென்னிந்தியா தாண்டி அகில இந்திய அளவில் சின்மயின் இந்த மெட்ஸ்பாவிற்கு விளம்பரம் கிடைத்துள்ளது. அத்தோடு சின்மயிக்கு வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது. செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.